ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு இன்றைக்கி மருதாணி தேவை கிடையாது, கோன் தேவை கிடையாது. இதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம வந்து பாவு காய்ச்ச போகிறோம். அது என்ன பாவம்னா சக்கரை பாவு காய்ச்ச போகிறோம். அது எதுக்காகனா கைக்கு வந்து நம்ம மருதாணி போல் வச்சுக்கிறதுக்காக. இப்போ வந்து சரி, நம்ம ஒரு ஏன் உள்ளுக்குள்ளே கேஸில் செஞ்சுட்டுக்கலாம், வெளியவே கல்லுக்குட்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு சின்னப்பிள்ளத்தனமாக நாங்கள் இன்றைக்கி ஒரு விளையாட்டு மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி நானும் எங்கள் அக்கா எங்கள் தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஒரு இரும்பு டப்பா வேணும், ஒரு டம்ளரு, ஒரு சொம்பு, இது நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சர்க்கரை இது இருந்தால் போதும், இல்லை வெல்லம், இது எது மூணில் எதாக இருந்தாலும் சரிங்க. டம்ளரை வச்சுட்டு சுற்றி வர கொட்டிடுங்க. டம்ளர் நடுவில் வைக்கணும். இப்போ அந்த நடுவில் மட்டும் டம்ளர் வைக்கிறதுக்கு விட்டுருங்க. டம்ளர் நீங்கள் வேஸ்ட்டு டம்ளர் கூட இருந்தால் கூட இது பண்ணிக்கங்க. நாங்கள் எதுக்குன்னு சர்க்கரையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரையும் போட்டுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அவ்வளோதான். இப்போ ஒரு சொம்பில் வந்து நல்லா தண்ணியை முழுசாக தண்ணி எடுத்துட்டு நம்ம அது மேலே வந்து ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு நம்ம வந்து சொம்பை வந்து மேலே வச்சிடணும். அந்த ஆவி வந்து தான் அந்த சர்க்கரை பாவெல்லாம் இதாகி அந்த ஆவி தண்ணி பட்டு தான் அந்த டம்ளர் வந்து நம்மளுக்கு பாவு கிடைக்கும். இப்போ அந்த சொம்பு தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றிடுச்சு, அதனால் வந்து தண்ணி எடுத்து நாங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ நம்ம அடுப்பை பற்றிடலாம். நல்லா அடுப்பு இது ஒரு 10 நிமிஷம் வேலை மட்டும்தான் நமக்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுக்கு. டக்குன்னு நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக எங்கேயாவது வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு நம்ம வச்சு கழுவிடலாம். இப்போ தான் நல்லா மரத்தில் வந்து பூ பூத்து இல்லை காய் பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. நாங்கள் இதை செஞ்சு எனக்கு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த பாவு காய்ச்சி இருந்தது. மறுபடியும் இப்போ தான் நான் காய்ச்சிடணுனே எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். எப்படி இருக்க போதும்ன்ட்டு தான் நான் ஒரு எதிர்பார்ப்பு எங்கக்கிட்டே அதிகமாக இருக்குது. இப்போ நல்லா வாசம் வந்து வெளியே வர அளவுக்கு வாசம் நல்லா கம கம்மன்னு வாசம் ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாசம் வரும்போதே நீங்கள் ஒரு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதெல்லாம் தண்ணி வந்து அது ஆவியாகி தான் அந்த சொட்டு இதாகிடுச்சு. போதும், இதுக்கு மேலே நம்ம வந்து எடுத்துடலாம். ஒரு சொம்பு வந்து ஒரு துணியை பிடிச்சி எடுத்துக்கோங்க, தெரியாமல் கையை வச்சிடாதீங்க, பயங்கர சூடாயிரும். அப்புறம் பாருங்கள், பாவு நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கட்டிங் பிளேட் வச்சு அழுங்காமல் எடுத்துருங்க, கீழே ஊற்றிடாதீங்க, கை சூடாயிரும். அப்புறம் அவ்வளோதாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ கும்பகம் வந்து இதில் கலக்கிக்கலாம். சிகப்பு குமுகம் இது மாதிரி எதுனாலும் சரி, இது சூடாக இருக்கும் போதே கிளக்கிக்கிங்க. ஆறிடும், சீக்கிரம் ஆறிடும். நாங்கள் ஒரு ஸ்பூன் இதில் வந்து ஆட் பண்ண போகிறப்ப நல்லா ஈக மத்து குச்சி வச்சு நல்லா இது பண்ணி விட்டுருங்க. இப்போ கையில் நம்ம வைக்க ரெடி. பாருங்கள், இப்போ நாங்கள் கையில் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப நேரம் வச்சு மருதாணி மாதிரி ரொம்ப நேரம் வச்சுக்கணும் தேவை. இதை நம்ம செஞ்சு வீட்டில் வச்சிட்டா கூட, ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுட்டா கூட, எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக டக்குன்னு ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம இதை வந்து அப்போ சீக்கிரமாக வச்சுக்கலாம்.
பட்ஸ் இருந்தால் கூட பட்ஸில் வச்சுக்கோங்க. இப்போ வச்சாச்சு, ஒரு 10 நிமிஷம் போதும், நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கை கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எப்படி செவந்துருக்கு, கோன் மாதிரியே நம்மளுக்கு செவந்துருக்கு. எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.